நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கே பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள்ட இருந்து கத்துக்கோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. மருத்துவமனையில் இன்றைக்கு பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் நீண்ட நாள் வலியுடன் அவதி பருகிற புற்றுநோய் போன்ற புற்றுநோய் மற்றும் முதுகுத்தண்டு தண்டுவட வலியினால் நீண்ட காலம் வலியோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு மாற்று சிகிச்சையாக இன்றைக்கு ரேடியோ அலைவரிசை வலி நிவாரண சிகிச்சை கருவி ஒன்று அரசு ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல் கருவியாக இது இப்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நிறுவப்பட்ட இந்த கருவியின் விலை 25 லட்சம் ரூபாய். ரோட்டரி சங்கத்தினரிடம் இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் இதே போன்றதொரு ரேடியோ அலைவரிசை வலி நிவாரண சிகிச்சை கருவியை தமிழகத்தில் உள்ள 36 அரசு கல்லூரி மருத்துவமனைகளிலும் இயக்கிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் நிச்சயம் இந்த ஆண்டுக்குள் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த ரேடியோ அலைவரிசை வலி நிவாரண சிகிச்சை கருவியை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நுண்ணிய ஊசி மூலம் வலி உண்டாக்கும் நரம்புகளில் ரேடியோ அலைவரிசை செலுத்தி வலிகளுக்கு நிவாரணம் காணப்படுகிறது. இது தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இதற்காக ₹40,000 வரை செலவாகும். ஆனால் ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையிலும் இந்த கருவிகள் இப்பொழுது பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்கான செலவு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்படுகிறது. எனவே நீண்ட நாள் வலியுடன் அவதிப்படுகிற நோயாளிகள் இந்த இரு மையங்களிலும் பயன்பெறலாம் என்று உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் அரசு ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்னும் ஒரு புதிய அதிநவீன கருவி ஒன்றும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கருப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் ஒரு அதிநவீன கருவி, கோல்போஸ்கோபி என்று சொல்லக்கூடிய அந்த கருவி இன்றைக்கு இங்கே பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கருப்பை வாயில் இருக்கிற அந்த புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கும் ஒரு நல்ல விஷயமாக அது அதிநவீன தொழில்நுட்ப உபகரணமாக இன்றைக்கு இந்த மருத்துவமனை வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்களுக்கான ஆலோசனை மற்றும் சிகிச்சைகள் வழங்குகிற மனநல ஆலோசனை, யோகா, இயற்கை உணவு முறை, மார்பக புற்றுநோய், எலும்பு புரை நோய் போன்ற பல்வேறு பரிசோதனைகளை குறிப்பாக பெண்களுக்கு கண்டறிவதற்கான ஒரு சிகிச்சை மையம் ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஏற்கனவே முழு உடற் பரிசோதனை ₹1,000 தொடங்கி ₹5,000 வரை இன்றைக்கு ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது.
ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வடசென்னையில் ஏராளமான அடித்தட்டு மக்கள் வாழ்கின்ற பகுதி என்பதால் அங்கே 1000 ரூபாய்க்கு முழு உடற் பரிசோதனை தொடங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்து அது அங்கே தொடங்கி வைக்கப்பட்டு ஏராளமான பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு ஒரு இணையதளம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த இணையதளத்தின் மூலம் 1000 ரூபாய் செலுத்தி முழு உடற் பரிசோதனை செய்து கொள்பவர்களுக்கு எந்தெந்த பரிசோதனை செய்யப்பட்டது, அதனுடைய முடிவுகள் என்னென்ன போன்ற விவரங்கள் இணையத்தில் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான அந்த நகல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள இயலும். எனவே அதுவும் இப்பொழுது இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அரசு மருத்துவமனைகளில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மருத்துவ சேவையை இன்றைக்கு புதிதாக தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்தியில மருத்துவ கல்வி திட்டத்தை வந்து அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. தமிழ் மொழியில மருத்துவ கல்வின்றதை நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம்? தமிழக அரசு அதற்கான முன்னெடுப்பா என்ன மேற்கொள்ளுகிறது? ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப 3 பேராசிரியர்கள் இது வந்து கடந்த ஆண்டே தமிழ் வழி மருத்துவக் கல்வி வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சென்னையிலேயும் தமிழ் வழி மருத்துவக் கல்வி என்கின்ற வகையில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை கடந்த ஆண்டு வைக்கப்பட்டு மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் அதை நம் தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு 16 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிறது, அங்கே புதிய மருத்துவக் கல்லூரி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், அது தமிழ் வழியில் அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அன்றைக்கு வைத்தார்கள். இது பத்திரிகையாளர்கள் முன்னால் நடைபெற்ற ஒன்று கடந்த ஆண்டு. அந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கூட அதற்கான நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இப்பொழுது எந்தெந்த மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லையோ அங்கே முதலில் அதற்கான கோரிக்கைகளை விடுத்துவிட்டு அடுத்து அதை கோரிக்கையாக வைக்கலாம் என்று காத்திருக்கிறோம். இப்பொழுது ஏற்கனவே 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தென்காசி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னால் நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அந்த கருத்தை அங்கே வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம். இந்த 6 மருத்துவக் கல்லூரிகளும் அவர்கள் பரிசீலித்து ஒப்புதல் அளித்து விட்டதற்கு பிறகு சென்னையில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி, குறிப்பாக தமிழ் வழி மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் அந்த கல்லூரி பாடப்புத்தகங்கள் தமிழ் வழியில் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் 3 மருத்துவ பேராசிரியர்களுக்கு டைவர்ஷன் டியூட்டி கொடுத்து அதை மொழிபெயர்க்கிற பணியினை கடந்த ஓராண்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த பாடப்புத்தகங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மூலம் வெளியிடப்படும். இல்லை, முதல்ல வந்து அந்த படிக்கிற மாணவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இன்றைக்கு அந்த பாடப்புத்தகங்களை தமிழ் வழிப்படுத்துகிற பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த டிரான்ஸ்லேஷன் பணி முடிவுற்றவுடன் அந்த தமிழ் வழியில் அந்த பாடப்புத்தகங்கள் தயாரானவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் கொடுத்து அது வெளியிடப்படும். அதே நேரத்தில் தமிழ் வழி மருத்துவக் கல்லூரிக்கான அந்த முயற்சி இந்த 6 மருத்துவக் கல்லூரிகளின் ஒப்புதல் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும். இப்போ முதல் ஆண்டு பாடப்புத்தகங்களை மட்டுமே, இப்போ முதல் ஆண்டு பாடப்புத்தகங்கள் தான் மொழிபெயர்க்கிற அந்த பணியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வந்து இது அந்த கல்லூரிக்கான அனுமதி அதெல்லாம் கிடைக்கப்பட்டவுடன் எல்லாம் அந்த 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு அந்த பாடப்புத்தகங்களையும் மொழிமாற்றம் செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இல்லை, அதை மொழிமாற்றம் செய்வதற்குரிய பணிகள் கடந்த ஓராண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு 3 மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் அதை பணியமர்த்தப்பட்டு மாற்றுப்பணி தந்து அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களும் அந்த பணியை முடித்து விட்ட நெருக்கி எடுத்து முடித்து விட்டார்கள்.
இன்னும் அதிகமாக ஒரு மாதம் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த பணி முடிவுற்று அந்த முதலாம் ஆண்டு பாட புத்தகங்களை தருவார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்து அதற்கு முன்னால் அந்த புத்தகங்களை மொழியியல் வல்லுநர்களிடத்தில் தந்து இந்த மொழி மாற்றம் செய்திருப்பது என்பது 100% சரியாக இருக்கிறதா என்பது கண்காணிக்கிற பணிகள் ஒரு 10 நாட்கள். அதற்கு பிறகு முதல்வரிடத்தில் தந்து அந்த புத்தகங்கள் வெளியிடும். ஆமாம், ஏற்கனவே இருக்கிற புத்தகங்கள் தான். பொறியியல் படிப்பு ஏற்கனவே இந்த திமுக அரசு வந்து தமிழ் வழி மாணவர் சேர்க்கையை ஊக்குவிச்சு தமிழ் வழியில கவுன்சிலிங் நடத்தி கொண்டு வந்திருந்தாங்க. அது கூட வந்து மருத்துவ கல்வியில் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதுதான், புதிய மருத்துவக் கல்லூரியை தமிழ் வழியில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.